எல்லாரும் வந்து வந்திருக்காங்க, எல்லாரும் முகக்கவசத்தோட வாங்க. என்னன்னாக்கா ஓமிக்ரான் ஒரு வைரஸ் இப்போ வந்து ஃபாஸ்டாக பரவுது. எப்படின்னா வந்துன்னா அந்த வீட்லேயும் 4-5 பேர் வந்துருது, ஒரு 20 சளி ஃபீவர் இதெல்லாம் வருது. அதனால் நீங்கள் வந்து உங்களோட மாக்காசை பற்றி யார்கிட்ட பேசினாலும் பண்ணிக்கோங்க. யாரையும் ஒத்தர ஒத்தர் தொட்டுக்க வேணாம், ஊட்டிக்க வேணும் தண்ணி தாண்டி. சார் அண்ணா பஸ் ஒரு மாதிரி இது பண்ணுவார், விடுங்க விடுங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நீங்கள் இதை இதை அவசியம் மேலே ஆரத்தி எல்லாமே வந்து இது பண்ணி இது வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஈவினிங்க்கு மேலே பாருங்க, நிறைய போடுறாங்க அவங்க விசேஷம். நிறைய கோயில் போகிறாங்க, நிறைய கோயில் விசேஷம் போடுறாங்க. வந்துடும் கதிராமங்கலம் சிவராமபுரம், கதிராமங்கலம் சிவராமபுரம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் கும்பகோணம், சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் கும்பகோணம், யூடியூப் சேனல் சாய் தொண்டர்கள் கதிராமங்கலம் கும்பகோணத்திலேருந்து மாயரத்துலேருந்து கும்பகோணம் போகிற மெயின் ரோட்ல 20 கதிராமங்கலங்கிற ஸ்டாப்பிங்கில் நீங்கள் இறங்கி அங்கேருந்து ஒரு கூப்பிட்டு தான் பார்த்தாலே ஆஞ்சநேயர் வந்து விசுறு ஆஞ்சநேயர் தெரியும். இந்த கோயிலுக்கு வாங்க, எத்தனையோ பேர் எண்ணற்ற பக்தர்கள் வந்து இந்த கோயிலில் வந்து நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. பிரார்த்தனை எல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்க என்னென்ன பிரார்த்தனை வச்சுருவாங்களோ ஆல்மோஸ்ட் எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறுது. 2 முடிஞ்சிருது அவங்களுக்கு பிரார்த்தனை. நீங்கள் வாங்க வந்து பாருங்க. சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் பண்ணலாம், வேறு எந்த கோயிலையும் கிடையாது. இங்கே மட்டும்தான் நீங்கள் நேரடியாக பாலாபிஷேகம் பண்ணலாம். இந்த கதிராமங்கலம் சிவராமபுரத்தில் உள்ள பாபாவுக்கு எப்படின்னா மாயநாட்டு கும்பகோணம் ரூட்டில் நீங்கள் கதிராமங்கலம்னு கேட்டிங்கனாக்கா மெயின் ரோட்லேயே நிப்பாட்டிடுவாங்க பஸ்ஸு. எல்லா பஸ்ஸும் கும்பகோணம் போகிற பஸ்ஸு, டவுன் பஸ்ஸு எல்லாமே வரும். இங்கே இறங்கி இங்கேருந்து ஒரு கூப்பிட்டு தூரம் நீங்கள் நடந்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துடலாம். எந்த கோயிலுமே இல்லாத இந்த ஒரு சிறப்பு வந்து இந்த கோயில், இந்த கதிராமங்கலம் கோயிலில் இருக்குது. நீங்கள் என்னென்னா இங்கே இயற்கை சூழ்ந்த ஒரு இடம் முதல்ல ஃபஸ்ட்டு இந்த அந்த மரம் ஒரு மாதிரி இந்த காற்று ஒரு அமைதியான ஒரு ஏரியா, ஒரு வந்து சுத்தமான ஒரு காற்று, அது ஒரு இந்த இங்கே வந்தாலே இந்த கேட்டை தாண்டி நீங்கள் உள்ளே வந்தாலே உங்களுக்கு மனசு ஒரு அமைதி வரும். உங்கள் உடம்புக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கேட்டை தாண்டிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை ஓடிப்பிடும். ஏன்னா அப்புறம் இங்கே வந்து அரச மரம் வேப்பமரம் ரெண்டும் சேர்த்த மாதிரி இருக்குது, மருத மரம் இருக்குது, அப்புறம் வந்து அத்திமரம் இருக்குது. அத்திமரங்கிறது வந்து எப்படின்னா நம்ம சொல்லுவோம் வந்து தத்தர் வந்து வாசம் பண்ணுற மரம்னு.
அதாவது பண்ணிருக்காருங்கிறது ஐதீகம். நம்ம புக்கு வழியில் படிக்கிறோம் அதை. அங்கே வச்சு நம்ம என்ன ஜபம் பண்ணாலும் சரி, என்ன பிரார்த்தனை வச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் அது வந்து எத்தனை கோடி அளவுக்கு வந்து பலன் கிடைக்கும் நம்மளுக்கு. அதை மாதிரி கோடி பங்கு அதுக்கு பலன்னு சொல்லுவாங்க. அது வந்து தத்தரே சொல்லியிருக்காரு. தத்தரோட முதல் அவதாரம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப அவதாரம். அந்த அவதாரத்தை சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து இந்தமாரி அத்திமரத்தை நீங்கள் வந்து சுற்றி அதுக்கு அடியில் வந்து நீங்கள் ஜபமோ இல்லை தியானமோ எது பண்ணினாலும் வேண்டுதலோ எது வச்சாலும் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோடி அளவுக்கு கோடி பங்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்மள்கிட்ட இருக்குது. அப்புறம் நம்ம பாபாவோட துணி இருக்குது. துணி வந்து எப்படின்னாக்க நம்மளோட பாபா வாழ்ந்த காலத்தில் எப்படின்னா அந்த துணியை வந்து எதுக்கு வந்து பாபா வந்து துணியை மூட்டி காலை மூச்சிடும் அதை எரிய விட்டார். இன்றைக்கும் எரிஞ்சுட்டுருக்கு ஸ்ரீரெடியில். அப்போ வந்து என்னென்னா நம்ம உடம்பு வந்து இந்த நம்ம இந்த பஞ்ச இந்திரியங்களெல்லாம் ஆனால் இந்த உடம்பு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எரிஞ்சு சாம்பலாக போயிடும். அதனால் அந்த சாம்பலாக போயிடுவோம். நம்மளும் ஒரு நாளையில் இருக்கிற சாம்பல் அதை எல்லாருக்கும் உதி பிரசாதமாக பாபா கொடுப்பாரு. அதேமாரி நம்ம கோயிலில் அதை நம்ம எல்லாருக்கும் உதி பிரசாதம் நம்ம கொடுக்குறோம். அப்புறம் எல்லா கோயிலையும் இல்லாத இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இது என்ன தெரியுமா?